हरिओम नमस्ते सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरा ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे श्री ललिता सहस्रनाम स्तोत्रं श्लोकं 10 இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சுத்த வித்யாங்குராங்கார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா கற்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷி திகந்தரா. இந்த ஸ்லோகத்தில் இரண்டு நாமாக்கள், சுத்த வித்யா குராங்கார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா. இதில் அம்பாளோட பற்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கு. த்வயோஜ்வலா, இரண்டு வரிசையாக அம்பாளோட பற்கள் ஜுவலிக்கிறது. பற்கள் அப்படிங்கிறது த்விஜ பங்கி அப்படிங்கிற சொல்ல குறிக்கப்பட்டிருக்கு. த்விஜங்கிறதுக்கு இரண்டு அப்படின்னு பொருள். பல், பறவை, அந்தணன், இவா மூன்று பேரையும் த்விஜ அப்படின்னு சொல்லற ஒரு வழக்கம் இருக்குது. ஏன்னா பற்கள் இரண்டு முறை பிறக்கிறது. பறவைகள் முட்டையாக வந்து அதிலேந்து பறவையாக மாறுறது. ஒரு பிராமணன் தாய் தந்தைக்கு குழந்தையாக பிறந்து உபநயன காலத்தில் அவனோட குருவுக்கு பிள்ளையாக பிறக்கிறான். அதனால் இந்த மூணையுமே த்விஜன்னு குறிக்கப்படுற வழக்கம் இருக்குது. இரண்டு வரிசையில் அம்பாளோட பற்கள் நமக்கு சுத்தமான ஞானத்தை வழங்கக்கூடியது. அதாவது அம்பாளோட புன் சிரிப்பை பார்த்தாலே நமக்கு ஞானம் பிறக்கும். அம்பாளோட த்விஜ அனுகிரகத்தினால நம்ம எல்லாருமே த்விஜர்களாகலாம். ஏன்னா நம்ம ஞானம் பெறதுனால தான் இரண்டாவது பிறப்பு. கற்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷி திகந்தரா, அம்பாளோட திருவாயில் இருந்து பிறக்கிற தாம்பூலத்தை இது குறிக்கிறது. 10 திசையில் அந்த தாம்பூலத்தோட நறுமணம் வீசுறது. அந்த கற்பூர வீடிகை அப்படிங்கிற அந்த தாம்பூலத்தை தரித்தவள் அம்பாள். அம்பாளோட தாம்பூல ரசத்தை பருகியவர்கள் பெரிய கவிஞர்கள் ஆயிருக்கா. காளிதாசர், காலமேக புலவர், ஆதிசங்கரர் எல்லாருமே வந்து இந்த தாம்பூல சுவையால்தான் கவித்துவ விவேகம் பெற்றவர். அம்பாளை சுற்றி இருக்கிற 10 திசையிலையும் இந்த தாம்பூலத்தோட நறுமணம் கற்பூரமாக வீசுறது. நமக்கு சுத்தமான வித்தியை வழங்கும் த்விஜ பற்கள் இரண்டு வரிசையில் கொண்டவளும் அம்பாளோட தாம்பூலத்திலேந்து வர நறுமணம் எல்லா திக்குகளையும் கற்பூர வீடுகையாக மணக்கிறது. இது 10வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.